Hi students, 12th standard, Business மேக்ஸ் Chapter 2, Exercise 2.2. பாயிண்ட் டூ நம்ம ஆல்ரெடி டூ கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ தேர்டு cube ஆஃப் by x plus பை எக்ஸ் ப்ளஸ் டூ இன்டு direct integrate ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் டைரெக்டாக இன்டெக்ரேட் பண்ண முடியல ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா இதை எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம் வாங்க டேக் x cube divided பை எக்ஸ் ப்ளஸ் டூ இது க்யூப் இருக்கும்போது கியூப் ஃபார்முலாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டூவை பேஸ் பண்ணி தான் நாங்கள் போடணும் போடணுண்ணாமா சார் திடீர்னு எயிட் போட்டிருக்கீங்களே எப்படி வந்துச்சுன்னு கேட்காதிங்க இப்போ எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எயிட் போட்டோம் வேல்யூ மாறாமல் இருக்கிறதுக்காக இவர் மைனஸ் எயிட் ஸோ இது செப்பரேட்டாக பிரிச்சுட்டேன் பாருங்கள் எக்ஸ் க்யூபு இந்த எயிட்டை டூ க்யூப்னு போட்டேன் ஓகேவா அப்போ எக்ஸ் க்யூபு ப்ளஸ் டூ க்யூப் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் எயிட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ ஸோ இது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூபில் இருக்குது ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மில் வந்துடும் ஓகேவா முடிஞ்சுப்பாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாயிச்சா ஆ ஆக்சுவலாக வந்து ஏ ஏகூ ப்ளஸ் பிக்யூ ஃபார்மில் தெரியணும் அப்படின்னா இங்கே நான் உங்களுக்கு எழுந்துறேனே சார் அதில் ஒரு தடவை கிளியராக சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடும் ஏகியூ ப்ளஸ் பிக்யூ இஸ் ஈக்குவல் டூ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர்

இப்போ ரொம்ப சிம்பிள் இதையும் இதையும் அடிச்சுட்டோம் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு எக்ஸ் கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் மைனஸ் எயிட் டிவைட் பை எக்ஸ் டூ இப்போ இன்டெகிரேஷன் ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க ஆஃப் இன்டகிரேஷன் டிவைட் பை எக்ஸ் டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்வல் டூ எக்ஸ் ஃபோர் மைனஸ் எயிட் டிவைட் பை எக்ஸ் டூ இப்போ ஒவ்வொரு டம்மா இன்டெகிரேட் பண்ணிட்டோம் வாங்க எக்ஸ்யூப் டிவைட் பை த்ரீ எக்ஸ் கொயரை பண்ணா

கூட பார்க்கலாம் உங்களுக்கு டைரெக்டாக கொஸ்டின் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாதனால அதை மட்டும் அப்படியே எடுத்துக்கிறோம் உள்ள கண்டென்ட் மட்டும் அப்படியே எடுத்துட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு நம்ம தான் திங்க் பண்ணணும் ஸோ டிவைட் எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது இது ஏகூ ப்ளஸ் பிக்யூ ஃபார்முலா கொண்டு வரலாம் அப்படின்னு நமக்கு திங்க் பண்ணி அதனால தான் அந்த பிளஸ் எயிட்டும் மைனஸ் எயிட்டும் போடுறோம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோமோ அதை இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் ஸோ ஒன் பை எக்ஸு இன்டெகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ் அப்படின்னா ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் டூ பண்ணாலும் லாக் எக்ஸ் ப்ளஸ் டூ தான் அந்த எக்ஸோட கோயிலுக்கு உங்களுக்கு எதாவது வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைடில் எழுதணும் அது இல்லாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது நோட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க இன்னொரு சம் பார்த்துடலாம் ஃபோர்த் ஒன் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் பிளஸ் லெவன் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இது வந்து டேரக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது அதே மாதிரி தான் இப்படி கொடுத்துட்டாங்க இதை டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஃபைவ் கொடுத்துட்டாங்களா வாங்க நம்ம டிவைட் பண்ணிடலாம் எக்ஸ் கியூபு த்ரீ எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் பிளஸ் லெவன்

இப்போ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா இந்த இதுதான் இதுதான் அது அப்படியே வரும் ஓகேவா முடிஞ்சு போச்சு ரைட் இப்போ இதை இண்டகேட் பண்ணிடலாம் வாங்க கொடுத்துட்டோம் அப்படி எழுதிட்டேன்னா எக்ஸ் கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் மைனஸ் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் ஃபைவ் இன்டூ கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டேன் எக்ஸ் பண்ணா எக்ஸ் கியூ பை மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸை பண்ணால் எக்ஸ் கொயர் பை டூ

எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கிறேங்க அந்த டிவைட் பண்ணால் மட்டும் கிளியராக நோட் பண்ணுங்க ஸோ ரிமைண்டர் கண்டிப்பாக நமக்கு இங்கே ஃபோர் வருது பாருங்க மைனஸ் ஃபோர் வருது பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே ஈஸியாக அதை எழுதிட்டோம் பாருங்கள் இங்கே ஸ்பெட் பண்ணி எழுதிட்டோம் இப்போ இந்த நம்ம அப்ளை கீப் க்கு பதிலை பண்ணியா முடிஞ்சிருச்சு நோட் பண்ணிட்டீங்களா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்